கலைஞர் ஐயா அவர்களை வணங்கி மகிழ்ந்து, அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிப்பதற்கு வாய்ப்பில்லாவிட்டாலும் படிக்கின்ற பிள்ளைகளோடு நட்பு கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தமைக்கு நான் பெருமைப்படுகிறேன். பேராசிரியர் சிவகுமார் அவர்கள் வந்தார்கள். பாஸ் பண்ணணும்னா, வேலைக்கு போகணும்னா படிக்கவே வேண்டாம், லவ் பண்ணால் போதும் சொல்கிறாருயா அப்படின்னு அவர் சொன்னார். நான் காலேஜில் படிக்கிற காலத்தில் இப்படிலாம் எனக்கு புத்திமதி சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. இப்படி ஒரு மகான் கிடைச்சிருந்தார். அன்னைக்கு காதல் பண்ணதுக்கு வழி இருந்துச்சா? முயற்சி பண்ண முடியல. இரட்டில் இருக்கிறது தான் காதலுக்கு வசதினார். தம்பி சிவகுமார் அவர்களுக்கு நான் அன்போடு சொல்லிக்கொள்கிறேன், வெளிச்சத்தில் இருப்பவனை இருட்டில் தள்ளுவதுதான் காதல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இருட்டில் இருந்தாலும் களங்கப்படாதது நட்பு ஒன்றுதான் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். காதலுக்கு கவிதை இருக்கிறது, நட்புக்கு கவிதை உண்டா என்று கேட்டார். நட்பே ஒரு கவிதை தான் என்பதை இந்த மேடையில் அவருக்கு நான் சொல்லுகிறேன். மனசுக்குள்ள மழை பெய்யுமா? அவருக்கு அனுபவம் இல்லைன்னு நினைக்கிறேன். மனசுக்குள்ள மழை பெய்யும். பெற்றவங்களுக்கும் ஊரில் இருக்கிற ஜாதிகாரனுக்கும் தெரிஞ்சதுன்னா சுனாமியாக அடிக்கும். அப்புறம் எங்க ஒவ்வொரு ஊராக படிக்கணும். தருமபுரி என்ன ஆச்சு? தினம் பேப்பரில் தானேங்க வருது. என்னுடைய கல்லூரியில் மாணவன் ஒருவன் எழுதினான், காதல் என்பது பனைமரம், ஏறினால் நுங்கு தவறினால் சங்குன்னு எழுதினான். பிள்ளைகள் அந்த காதலை பற்றி என்னமா கணிச்சு வச்சிருக்கான் தெரியுமா? விண்ணை நேசி, மண்ணை நேசி, பெண்ணை நேசிக்கும் முன் பலமுறை யோசி, இல்லையேல் போக வேண்டும் காசி. படாத பாடுபட்டு எழுதுறான். மாண்புமிகு நீதிபதி அவர்களே, நட்பு என்பது ஒரு கல்லூரி வளாகத்துக்குள்ளே நுழைகிற ஒரு பெண்ணோ பிள்ளையோ எந்த நோக்கத்திற்காக வருகிறார்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி செல்ல வேண்டும் என்கிற உயரிய கொள்கையோடு தான் நுழைகிறார்களே தவிர, எந்த பெற்றோரும் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிகிறதுக்குள்ள நீ காதலிக்கிற செய்தி என் காதல இனிமையா வந்து விடணும்னு யாரும் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறதில்லை. இன்னொன்னு தம்பிகளா, நான் அனுபவத்தோட சொல்றேன், உங்களை மூத்தவன்றதுனால சொல்றேன், ஒருத்தன் காதலிக்க தொடங்கிட்டான்னா அவன் அந்த வருஷம் ஃபெயில்னு அர்த்தம். ஆனா ஒண்ணு, அந்த பொண்ணு பாஸ் ஆயிடுவா. நம்மால் என்ன பண்ணுவான்? அதுலேயும் ஃபெயிலு, இதுலேயும் ஃபெயிலு, டோட்டலாக ஃபெயில் ஆயிடும். இல்லை, ரொம்ப சிக்கல். பெற்றோர்கள் கூட என்ன சொல்லுவாங்க, இதே கல்லூரி வளாகத்துக்குள்ளே கொண்டு வந்து விட்டவங்கெல்லாம், தம்பி உன் கூட படித்தவங்கெல்லாம் வந்திருக்காங்கப்பா, நல்லா சேர்ந்து ஒன்றா படித்து நல்ல பேரும் புகழுமோடு வாங்கய்யா. ஏன் தெரியுமா? ஒன்றை மனதிலே வரைந்து வைத்துக் கொள்ளுங்கள், எதிர்கால இந்தியாவை வளமாக்குகிற வளமான பிள்ளைகள் அண்ணா பல்கலைக்கழகத்து பிள்ளைகள் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். இந்த 4 ஆண்டுகள் தான் உங்களுடைய வாழ்க்கையின் அடித்தளம், அஸ்திவாரமே. இதில் போய் மனசாட்சியோட சொல்றாங்க, மனசாட்சி இருக்கா? லவ் பண்ணுங்கப்பான்னு இந்த பிள்ளைகளை பார்த்து சொல்லலாமா? அவெல்லாம் எவ்வளோ நல்ல பிள்ளைங்க.
காதல் என்பது ஆணையும் பெண்ணையும் தனிமைப்படுத்திவிடும். காதல் என்பது ஆணையும் பெண்ணையும் தனிமைப்படுத்திவிடும். நட்பு என்பதுதான் ஒரு குழு குழுவாக உருவாக்குகிற ஒரு பெரிய அற்புதத்தை சாதிக்கும். மாண்புமிகு நீதிபதி அவர்களே, காதல் என்பது கலவரத்திற்கு காரணமாகும், நட்பு என்பதுதான் கலகலப்புக்கு காரணமாக அமையும். அவனை பாருங்க, சந்தோஷமா இருப்பான். காதல் என்பது முடிவிலே சாதனை நோக்கி பயணப்படும், நட்பு என்பதுதான் முடிவிலே சாதனையை நோக்கி பயணப்படுவது நட்பு ஒன்றுதான் என்பதை இந்த நீதிமன்றத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால், காதல் என்பது பெறுவதை நோக்கி பயணப்படுவது, நட்பு என்பது இழப்பதை கூட பெருமையாக கருதுவது. ஒன்றை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். அப்துல் காதரும் ஆரோக்கிய சாமியும் ஆறுமுகமும் வீட்டிலே இருந்தால் இஸ்லாமியன், வீட்டிலே இருந்தால் கிறிஸ்தவன், வீட்டிலே இருந்தால் இந்து. ஆனால் ஆரோக்கிய சாமியும் அப்துல் காதரும் ஆறுமுகமும் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு உள்ளே நுழைந்தால் இந்தியன் என்கிற மிகப்பெரிய பெருமையை பெறுகிறார் என்றார். துன்பத்தை கண்டு பொங்கி எழுவதுதான் தூய்மையான நட்பு. அந்த நட்பை நீங்கள் கையில் எடுங்கள். 4 ஆண்டுகள் நல்ல நட்போடு பயணப்படுங்கள். இந்த காதலை தூக்கி எறியுங்கள். வாழ்க்கையின் மோதலை உண்டாக்கும் காதல் நமக்கு வேண்டவே வேண்டாம். ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பெண் உறுதியாக இருக்கிறாள். அது முறையாக வருகிற போது நீங்கள் பெருமைக்குரியவர்களாக உயர்வீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நட்புதான் என்றைக்குமே உதவும். நன்றி. இவர் முதல்லையே கைய வைக்கிறார். காதலை இங்கே வைக்க வேண்டாம், அது தேவையில்லை, கலவரத்தை உண்டாக்கும். எப்ப நீ காதல் பண்ண ஆரம்பிக்கிறியோ அந்த வருஷம் அவுட்டுன்றார். வருஷம் இல்லை, பரீட்சையில் அவுட்டு. போய் இந்த அளவுக்கு மோசமானா என்ன ஆகும்? அது தனிமைப்படுத்தும்ன்றார். தனிமைப்படுத்துறோம். தனிமைப்படுத்துவது எப்படி மகிழ்ச்சியா இருக்கும்? அதனால இந்த பக்கம் மிரட்டி இருக்கிற மிரட்டில் பார்த்தா தண்ணியை தண்ணியை குடிக்கிறார். என்னடா இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு. அந்த சூழல்ல இப்போ காதலை பற்றி இவ்வளவு பேசியிருக்காரு. ஆனால் இங்கே காதல் எவ்வளவு தேவை அப்படின்னு எண்ணுகிற அல்லது இதை இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற செல்வி ஆனந்தி அவங்க வாங்க. உங்களுக்காக வெயிட் பண்ணும்.